Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel la subscribe pannadavanga inga irukkira red color subscribe button click panikkanum. Appadi pakkathula irukka bell button yum click panikkanum. Appo dhaan na podra videos la ungalku notification ah varum. Mixed berry smoothie seiyaradhukku theveyana porutkal enna enna nu paakalam. Na 3 types of berries eduthirukken. Raspberry, blueberry, strawberry. Idoda use enna enna nu paakalam. ஃபஸ்ட்டு ராஸ்பெரியோட யூஸ் என்னன்னு பார்க்கலாம். ராஸ்பெரியில் வந்து விட்டமின் சி நிறைய இருக்குது. அது இல்லாமல் இது பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இந்த ஃப்ரூட்க்கு நிறைய இருக்குது. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இதில் வந்து ஹை சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரியை பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி வந்து நம்ம இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இதுக்கு ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இதை சாப்பிட்டிங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் இதில் ரிச் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இந்த ஸ்ட்ராபெரியில். நெக்ஸ்ட் ஃப்ரூட் வந்து ப்ளூபெரி. ப்ளூபெரி வந்து மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இந்த ப்ளூபெரிக்கு நிறைய இருக்குது. அது இல்லாமல் இதுவும் வந்து ஹை சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த ப்ளூபெரியில் இருக்குது. இவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்கிற இந்த 3 பெரிஸையும் போட்டு நம்ம ஒரு ஸ்மூத்தி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி இது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லனாலும் இந்த மாதிரி ஸ்மூத்திஸ் குடிச்சிங்கனாலே தேவையான நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸை எல்லாமே கிடைக்கும். நான் வந்து 1 கப் பால் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் பாலுக்கு பதில் யோகட் ஆட் பண்ணி இந்த ஸ்மூத்தி செய்யலாம். சர்க்கரைக்கு பதில் ஹனி ஆட் பண்ணலாம். தேன் ஆட் பண்ணாலும் இந்த ஸ்மூத்தி நல்லா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த ஸ்மூத்தி எப்படி செய்யணுன்றத பார்க்கலாம். ஒரு பிளெண்டர் எடுத்திருக்கேன். அதில் ஸ்ட்ராபெரிஸ் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ராஸ்பெரி ஆட் பண்ணுறேன். ப்ளூபெரிஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிடுறேன். 1 கப் பால். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் 3 மிக்சட் பெரி ஸ்மூத்தி ரெடி பண்ணியாச்சு. இது பண்ணுறதுக்கு நிறைய டைமும் ஆகல. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ராம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.